அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலே 279வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். வள்ளுவர் இரு பொருள்களை முன்வைக்கிறார். ஒன்று அம்பு, இன்னொன்று யாழ். இப்போ வீணைன்னு சொல்கிறாங்களே, அதுதான் அந்த காலத்தில், சங்க காலத்தில், வள்ளுவர் காலத்தில் யாழ் என்று சொல்லப்பட்டது, ஒரு இசைக்கருவி. அம்பு என்பது ஆடையோ விலங்குகளையோ பறவைகளையோ கொல்லக்கூடிய கூர்மையான ஒரு ஆயுதம். அம்பு வில்லிலிருந்து தொடுக்கப்படுவது அம்பு. வீணை என்பது, யாழ் என்பது அதனுடைய நரம்புகளை மீட்டி இசையை எழுப்புவது. இந்த ரெண்டையும் ஒப்பிடுறார். சமுதாயத்தில் நல்லவன் கெட்டவன் உண்டுங்க. நம்ம வீட்லேயே கூட ஒரு பையன் நல்லவனாப்பான், ஒரு பையன் கெட்டவனாப்பான். நம்ம ஊர்லேயே சில பேர் நல்லவர்களாக இருப்பாங்க, சில பேர் தீயவர்களாக இருப்பாங்க. இந்த நல்லவர்களை தீயவர்களை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அம்பு பாருங்கள், நேராக இருக்குது, பார்த்தா பளபளபளன்னு அழகாக கூர்மையாக இருக்குது. பார்த்தோன்னே நினைக்கிறான், ஆஹா, அம்பு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஆள் பாருங்கள், நல்லா அருமையாக முடிவெட்டி, தலை சீவி, நல்ல சலவை கலையாத, மடிப்பு கலையாத உடைகளை உடுத்தி கொண்டு அழகாக இருக்கிறான். அம்பு எப்படி நேராக, பளபளப்பாக, கூர்மையாக, வளையாமல் இருக்கிறதோ, அதுபோல் இந்த மனிதனும் அழகாக தோற்றத்திற்கு காட்சியளிக்கிறான். இந்த அழகாக இருக்கிறது அம்பு. ஆனால் இந்த அம்பை வெளியில் வச்சு துளுத்தால் யானையை வீழ்த்தலாம், புலியை வீழ்த்தலாம், சிங்கத்தை வீழ்த்தலாம், மனிதர்களை கொள்ளலாம், பறவைகளை கொள்ளலாம். அதுபோல் இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த மனிதனிடத்தில் தீய குணங்கள் இருந்தால் யாருக்கு தெரியும்? தெரியாது. இந்த அம்பு கொல்லுமென்றது அந்த அம்பை வெளியில் துடுக்காத வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதே போல் இந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பது தோற்றத்தில் பார்த்தால் தெரியாது, அவனுடைய செயல்பாடுகள் தான் கறிய முடியும். வீணை இருக்கிறது, யாழ் இருக்கிறது, அது வளைந்து காணப்படுகிறது. வளைந்து காணப்படுவது வளைவாக இருக்குது, நேராக இல்லை, இது வளைவாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது நேராக இருக்குது அம்பு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் இதுதான் ஆபத்தானது. அது நேராக இல்லை, வளைஞ்சி கோணையாக இருக்குது, ஆனால் அது அருமையான இசையை, மனம் கவரும் இசையை எழுப்புகிறது. அதனால் மனிதன் வந்து இவன் பார்த்தா கரையின்றிருக்கிறான், முட்டைக்கண்ணாக இருக்கிறான், காலை விந்தி விந்தி நடக்கிறான், ஆனால் உயர்ந்த பண்பாடு உடையவனாக இருக்கிறான். இவராம் ஆள் அழகாக இருக்கிறான், செவேன்னு இருக்கிறான், மடிப்பு கலையாக சட்டை போட்டிருக்கிறான், அருமையான முடி வெட்டிருக்கிறான், ஆனால் செய்கிறது பூராவுமே அயோக்கித்தனம். அம்பு மாதிரி இவன், அம்பு எப்படி அழகாக இருக்குதோ ஆனால் அதை கொல்லுதோ, அதுபோல் இவன் அழகாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஆனால் தீய செயல்களை உடையவனாக இருக்கிறான். யாழ் எப்படி வளைந்து இருக்கிறது ஆனால் அது இனிய இசையை உண்டாக்குகிறது, அதுபோல் அழகில்லாத மனிதனாக இருந்தாலும் அவனிடத்திலே அருமையான பண்பு இருக்கிறது, நல்ல தன்மை இருக்கிறது. அப்போ மனிதர்களை எப்படி நாம் பார்ப்பது என்று வள்ளுவர் உளவியலோடு வள்ளுவர் சொல்கிறார். பாருங்கள், கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தில் 279வது குறளை சொல்கிறார். பாருங்கள், கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அன்ன வினைபடு பாலார் குடல். வினைபடு பாலார் குடல், வினைனா செயல். வினைபடு பாலால் என்றால் செயல்படுகிற தன்மையால் குழல் கொள்ள வேண்டும். எது ஒன்றையும் அது செயல்படுகின்ற தன்மையை பார்த்து அது நல்லதா தீயதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்றையும், அம்பு நேராக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, வளையாமல் இருக்கிறது, ஆனால் அது செயல்படும் போது விலங்குகளை கொள்ளுகிறது, ஆளை கொள்ளுகிறது, யார் மீது குறிவைத்து ஏற்படுகிறதோ அந்த உயிரை கொள்ளுகிறது. அதுதான் சொல்கிறார். ஆனால் யாழ் பார்ப்பதற்கு வளைந்து இருக்கிறது, அழகாக இல்லை, ஆனால் அது செயல்படும் போது, அது மீட்டுகின்ற போது, அதன் நரம்புகளை இசைக்கின்ற பொழுது அருமையான இசை, தேன் இசை நம் காதுகளிலே வந்து கொட்டுகிறது. அப்போ செயல்படும் விதத்தை வைத்து தான் ஒன்று நல்லது என்றும் தீயது என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் தான் மனிதர்களும், பார்ப்பதற்கு அழகாக இருப்பதை வைத்து அவன் நல்லவன் என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. பார்ப்பதற்கு அழகில்லை என்று வைத்துக்கொண்டு இவன் தீயவன் என்று முடிவு செய்து கொள்வது, அழகாக இல்லாதவன் நல்லவனாகவும் இருப்பான்,
அழகாக இருப்பவன் தீவனாகவும் இருப்பான். அப்போ அழகாக இருக்கிறவங்க கூட தீவனம் அப்படி அல்ல. அழகாக இருக்கிற தீயவர்களும் உண்டு, அழகற்றவர்களாக இருக்கிற நல்லவர்களும் உண்டு. அப்படிதான், அதுதான் பொருள். வள்ளுவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அன்ன வினைபடு பாலார் குழல். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.